திராவிடம் உண்மையாகவே மக்களை வாழ வைக்கிறதா, தமிழர்களை வாழ வைக்கிறதா? விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாகத்தான் அது எல்லாத்தையுமே கையாளுகிறார். வெறும் தேர்தலை மட்டுமே சிந்திப்பதற்கு பேர் தலைமையா? மாஃபியா கையில் சிக்கியிருக்கிற நாடு அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. பிச்சைக்காரர்களாக மாற்றி வைத்தது தான் உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை. இதில் 2.5 ஆண்டு என்ன, 20 ஆண்டுகள் நீட்டு விலக்கு பெறுவது என்பது இனிமேல் சட்டத்தின் கையில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே அரசியல்வாதிகளோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும். மக்கள் யாருடைய குரலை கேட்கிறார்கள், யார் இங்கே உண்மையை மக்களிடம் உரக்க சொல்கிறாரோ அவருடைய குரல் விலையை நசுக்குவதற்காக இது திட்டமிட்டு நடக்கிற ஒரு ஏற்பாடு தான். திராவிட ஒழிப்பு மாநாடு ஒரு தரப்பு நடத்துகிறாங்க, இன்னொரு தரப்பு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ இருக்க தமிழ்நாட்டில் எது வேணும் எது வேணும்? மக்கள் வந்து எது வேணும் எது வேணாங்கிறத முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் மக்களை தன் இயல்பாக அந்த சுதந்திர உணர்வோடு அவர்களை செயல்பட விட்டால் அவர்கள் தனக்கு வேண்டியதை வைத்துக்கொண்டு வேண்டாத குப்பையை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் தேர்தல் களம் அதை தீர்மானிக்கிற நிலையில் இல்லை எப்பவுமே. இங்கே என்னென்னா, இது இங்கே எங்கேயாவது தேர்தல் முறையாக நடக்குதா? முதல்ல அப்படி நடந்தால் தான் அது தேர்தல். நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க திராவிட ஒழிப்பு என்றுங்கிறீங்க, நீங்கள் மக்கள் அவங்களை ஏற்றுக்கிறாங்களேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், திராவிட கொள்கைகளை ஏற்று, உங்களுடைய சமூக நீதி கொள்கைகளை ஏற்று, உங்களுடைய பகுத்தறிவு கொள்கைகளை ஏற்றுதான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை அதிகாரத்தில் அமர வைக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால், நீங்கள் சரியான முறையிலே பிறந்து வளர்ந்தீர்கள் என்றால், நீங்கள் ஒரே ஒரு முறையாவது மக்களுக்கு வாக்களிக்க பணம் தராமல் நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டு தேர்தல் களத்திற்கு வாருங்கள் என்று தான் நம்ம சொல்கிறோம். அந்த துணிவு இங்கே எந்த திராவிட கட்சிகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ இருக்கிறதா? அது இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் சொல்கிறீர்கள், ஆனால் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் மாறு தட்டுவதிலே அர்த்தம் இருக்கிறது. தேர்தலாக நடக்குது ஒவ்வொரு முறையும். அந்த தேர்தலில் நீங்கள் செலவழிக்கிற தொகை எவ்வளவு? ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அல்லது ஒரு மாமன்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு ஒரு மாநகர மேயருக்கு நீங்கள் செலவழிக்கிற தொகை எவ்வளவு? அந்த மக்கள் அந்த நீங்கள் கொடுக்குற 500 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வாங்குவதற்கான நிலையிலே அவர்களை தொடர்ந்து வைத்திருக்கிறதுனால உங்களுடைய வந்து நீங்கள் எப்போவுமே இந்த பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி கொண்டு அப்புறம் வந்து நாங்கள் கொள்கைக்கு வெற்றி கூட்டணிக்கு வெற்றி என்றெல்லாம் பேசுகிறீர்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இங்கே திராவிடமாக இருக்கட்டும் சனாதனமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், மக்களுக்கு எதிராக இருக்கிற எதுவுமே மண்ணிலிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டியது தான். திராவிடம் உண்மையாகவே மக்களை வாழ வைக்கிறதா, அப்படி மக்களை வாழ வைக்கிறதா, தமிழர்களை வாழ வைக்கிறதா? அப்படி உண்மையாகவே அது நடக்கிறது என்றால் நீங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்? எதற்கு மிக இழிவான செயல்களில் ஈடுபட்டு உங்களை எதிர்ப்பவர்கள் மீது அவதூறுகளையும் விமர்சனங்களையும் நீங்கள் வைக்க வேண்டும்? திராவிட ஒழிப்பு மாநாடு அது என்னவாக இருக்கட்டும், அதை அனுமதிக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. எந்த கருத்துக்கும் ஒரு எதிர்கருத்து உண்டு. உங்களுக்கு அந்த கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு அரசுக்கே துணிவில்லை, அப்போ நீங்கள் அதுக்கு அனுமதி மறுக்கிறீங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸால் இங்கே பேரணி நடத்த முடியுது, கூட்டம் நடத்த முடியுது, அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. திராவிட ஒழிப்பு என்ற வார்த்தையே உங்களுக்கு அவ்வளவு பயமாக இருக்குது. அப்போ உங்களுடைய சித்தாந்தம் என்று இருக்கிறது என்று நீங்கள் பேசுவதில் ஒரு பொருளும் இல்லையே. அப்போ நீங்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு என்பது நடத்தப்பட்டால், இப்போ நண்பர் கேட்டது போல எது தேவை எது தேவையில்லை என்பதை மக்கள் அப்போது தானே முடிவு பெற முடியும். எது எங்களை நீண்ட காலமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்ற தெளிவு எப்போதும் மக்களுக்கு வரும். இந்த நீங்கள் சொல் நம்புகிற சித்தாந்தம் அது உண்மையாகவே சித்தாந்தம் என்றால், அந்த சித்தாந்தம் மக்களுக்காக தான் எல்லா காலமும் சிந்திக்கிறது என்றால், உங்களுடைய ஆட்சி இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தான் நடக்கிறது என்றால், அதை குறித்து விமர்சிப்பவர்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதுதானே ஜனநாயகம். இல்லைப்பா, இவங்க இது செய்கிறாங்க, இந்த செய்கிறதுல இவங்களுக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்குது என்று ஒருத்தனை பேச விடாமல் தடுத்துட்டு எங்களுடைய சித்தாந்தம் தான் பெரியதுன்னு சொல்வதில் என்னது, அது அயோக்கியத்தனம் இல்லை? அப்படியான ஒரு நிலை, அந்த சுதந்திர நிலை, அதுக்கான கருத்து முரண் இருந்தாலும் அந்த கருத்தை மக்களிடம் எடுத்து வைக்கிற அந்த நிலை வந்தால்தான் எது தேவை எது தேவையில்லை, எது சரி எது தவறு என்கிற புரிதல் மக்களுக்கு வரும். அன்றைக்கு தான் உண்மையான அரசியல் விடுதலை இங்கு இந்த மண்ணில் நிகழும். அது மிக சவாலான கடுமையான சவாலில் தான் இருக்கும். அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அது அவங்களே உணர்ந்துருக்கிறாங்க. என்ன எங்கள் ஆட்சி நடக்குதா, இங்கே ஆட்சி நடக்குதா? வெறும் காட்சி தான் நடக்குது. எல்லாமே செய்து விட்டதாக அவர்களாக சொல்லிக்கொண்டு அவர்களாக விளம்பரப்படுத்தி கொண்டு என்ன நடக்குது? என்ன ஆட்சி ஒரு அரசு செய்ய வேண்டியது என்ன செய்திருக்கிறாங்க? தொடர்ந்து வந்ததுலேருந்து அவங்க கவனம் எதில் இருந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா? டாஸ்மாகின் வருமானத்தை உயர்த்துவதற்கு தான் அவங்க தொடர்ந்து அதை செய்கிறாங்க. எத்தனை சுமை இந்த மக்கள் மீது, மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்துக்கிட்டே இருக்குது, தாறுமாறாக
தாறுமாறான கட்டணம், மின் கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கானா, மின்சாரம் இருக்கானா, இல்லை மின்வெட்டுகள் அதிகரித்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு ஒரு அடிப்படை பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களின் விலை எவ்வளவு உயர்ந்து கொண்டே இருக்குது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை ஏற்றி கொண்டிருக்கீங்களா, அதை ஒட்டி நீங்கள் எல்லா விலைவாசியும் ஏற்றினா சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கி வந்து காலை உணவு போடுகிற நிலைமை இருக்கிறதுனால தானே அதை செய்கிறீங்க. அப்போ அந்த மக்கள் எப்படி வாழ்வாங்க? இந்த விலைவாசி ஏற்றத்தை தடுக்க முடியாத அரசு, நீங்கள் மனிதர் வாழ்வதற்கு, மக்கள் வாழ்வதற்கு, உங்களுடைய இதிலே பாணியிலே சொல்லணும்னா வாக்காளர்கள் வாழ்வதற்கு அதற்கான இங்கே வாய்ப்பு இருக்கா? இங்கே யாராச்சும் வாழ முடியுதா? முதல்ல அவனுடைய வாழ்க்கையிலேயே அவனுடைய சிக்கல்களே அவனை மூழ்கடித்து கொண்டிருக்கும் போது அவன் யார் ஆண்டால் என்ன, நாம் வாழ்வதற்கு என்ன பண்ணணும், அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வதுன்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான். அந்த நிலைமையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போவாவது அவனை காய விட்டு பஞ்ச பராரியாக பாலைவனத்தில் தண்ணீருக்கு ஏங்கி தவித்து நிற்கிற ஒருத்தனுக்கு இருக்கிற நிலைமை போல் அவனை உருவாக்கி வச்சுட்டு எப்பயாவது ஒரு சொட்டு மழை பெய்வது போல் நீங்கள் தேர்தலுக்கு தேர்தல் 2000 ரூபாய் கொடுக்கும்போது அவர்கள் அதை வாங்கி கொண்டு வாக்களிக்க வேண்டிய நிலையில் வைத்திருப்பது தான் வெட்கக்கேடு. அதை விட என்ன கேவலம் இருக்குது? அந்த கேவலத்தை நிவர்த்தி பண்ணியிருந்தால் தானே ஒரு அரசு. இங்கே ஒரு மனிதனுடைய ஒரு வருமானம், ஒரு தனி மனித வருமானம் என்னவாக இருக்குது, எவ்வளோ இருக்குது? வறுமை கோட்டுக்கு கீழே மேலே என்று பிரித்து வச்சுருக்கீங்களே எவ்வளோ இது? நகரத்தில் வாழ்பவனுக்கு கிராமத்தில் வாழ்வதற்கான நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற தொகை, அதை வைத்து ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமா? அப்புறம் என்ன அரசு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 76 ஆண்டுகாலம் சுதந்திரம், இன்னமும் காலை உணவு அரசு தான் போடணும்னா அதை விட கேவலம் என்ன இருக்குது? ஒவ்வொரு திட்டத்திலையும் எவ்வளவு கொள்ளைகள், எவ்வளவு கொள்ளை, அதுக்காகவே திட்டங்கள் திட்டப்படுகின்றன. என்னென்ன செய்கிறீங்க? மக்கள் நலனுக்காக தான் எல்லாம் செய்கிறீங்களா? சரி, நீங்கள் ஆட்சிக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் எவ்வளோதான் இருந்தது, இப்போ எவ்வளோதான் இருக்குது? ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனின் தலையிலும் 1 லட்சம் ரூபா கடன் இருக்குது. இது எப்படி? இந்திய அரசும் அதை தான் செய்யுது. இந்திய அரசுக்கிட்டேருந்து எங்களுடைய வரிப்பணம் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் அவங்க திரும்பி தரதில் குறைவாக தராங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதே நிலை தானே நீடிக்குது. அப்போ இதுக்கு என்ன ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலங்கள், இந்த மாநில அரசுகள் சேர்ந்து என்ன செய்யணும்? இப்போ அதுக்கான விடிவுகளை நோக்கி நகர்த்துவது தானே ஒரு திட்டமிடுதல், அதுதானே தலைமை? வெறும் தேர்தலை மட்டுமே சிந்திப்பதற்கு பேர் தலைமையா? அவர்கள் அரசியல்வாதிகள் தான். நீங்கள் அரசியல் தான் தொடர்ந்து செய்கிறீங்க. உங்களுடைய ஆட்சி அடுத்து வேறு யாராச்சும் வந்தாலும், இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்தாலும், இந்த மக்களை குடிகாரர்களாக, உழைக்க முடியாதவர்களாக, நோயாளிகளாக, பிச்சைக்காரர்களாக மாற்றி வைத்தது தான் உங்களுடைய ஆட்சிகள் செய்த சாதனை. இதில் 2.5 ஆண்டு என்ன, 20 ஆண்டுகள் என்ன, நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற 50 ஆண்டுகளும் அப்படி தான் இருக்கிறது. வெறும் அமளி தும்மளி தான் நடக்கும். நாடாளுமன்றம் நடக்குமா? முதல்ல நாடாளுமன்றம் அங்கே நடக்குது. இப்போ புதிய நாடாளுமன்ற கட்டடம் ஒன்று எதுக்கு அவ்வளவு 1000 கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்து கட்டினாங்க? அதையே திறக்கலை. அதை திறக்கலைன்னு யாரும் கேட்கவே முடியல. புதிய நாடாளுமன்றத்தில் நடக்குமா, பழைய நாடாளுமன்றத்திலே நடக்குமா? புதிய நாடாளுமன்றத்தை இருப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட போய் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அப்போ இது என்ன, உண்மையாகவே அரசு தான் நடக்குதா இங்கே? இல்லை யாராவது என்ன, யார் மாஃபியா கையில் சிக்கியிருக்குதா நாடு அப்படிங்கிற கேள்வி தானே இருக்குது. இதில் நாடாளுமன்றத்தில் கூடியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அடுத்த தேர்தல் மிக விரைவில் தேர்தல் வரப்போகுது, அது மட்டும் தெரியுது. அதற்கான வேலைகளை தான் தொடர்ந்து செய்கிறாங்க. வேற இதுவரைக்கும் நடந்த நாடாளுமன்றத்தில் எல்லா இதுலையும் மசோதாக்கள், மக்களுக்கான மசோதாக்கள் நிறைவேறிக்கா என்ன? 2024 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்று வந்தால் நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு உதயநிதியை சொல்லியிருக்காரு, இது சாத்தியமா? இது தொடர்ந்து திமுக நாடகம் தான் இந்த விஷயத்தில் ஆடி, இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே அவர்கள் நாடகம் தான். தேர்தல் நேரத்து நாடகத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். ஏதோ ஒரு செங்கல்ல எடுத்து அவர் காட்டி, ஒரு கல் ஒரு கண்ணாடியில் தொடங்கினவர் வந்து இப்போ ஒரு செங்கலில் தொடங்கி அவர் வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு. அவர் எல்லாத்தையுமே விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாகத்தான் அது எல்லாத்தையுமே கையாளுகிறார். அதனால் அப்போது இதே தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எதை வைத்து நாங்கள் முதல் கையெழுத்து நாங்கள் நீட்டை விளக்குவோம் அப்படின்னு சொன்னீங்க? ஒன்று, உங்களுக்கு அரசியல் அறியாமை அல்லது சட்ட அறியாமை இருக்குதா, அதை ஒத்துக்குங்க. ஆமாங்க, நாங்கள் தெரியாமல் தான் சொன்னோம், எங்களுக்கு அந்த அறிவு அப்போ இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். அது ஏற்கனவே பல முறை உங்கள் அப்பாவே சொல்லியிருக்கிறார், முதல்வரே சொல்லியிருக்கார், தெரியாமல் கையெழுத்து போட்டோன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. மீத்தேன் உள்ளிட்ட விஷயங்களில் அதுபோல் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தெரிந்தே தானே ஒவ்வொரு முறையும் ஏமாத்துறீங்க. இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தானே இந்த பில் பாஸ் ஆகுது, அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் அடைந்ததுன்னா அதை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த காங்கிரஸை வச்சு நீங்கள் எப்படி வந்து நீட்டு விலக்கு பெற முடியும்?
நீட்டு விலக்கு பெறுவது என்பது இனிமேல் சட்டத்தின் கையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே அரசியல்வாதிகளோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும். நாங்கள் நீட்டு விளக்குறோம் நீட்டு விளக்குறோன்னு பேசமாவது இருங்க. அந்த மக்கள் வந்து அதுக்கு தயாராகிற மாணவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வந்து குறைச்சிக்கிட்டு நம்மளால் இது முடியும் முடியாது என்பவர்கள் தங்களுக்கு பொருளாதார பலம் இருப்பவர்கள் அவங்க வந்து பயிற்சி கூடங்களில் சேர்ந்து அவங்க சேர்றாங்க. நீங்கள் வந்து ஒரு முறையும் அதை சொல்லி பொய்யான ஒரு பொய் நம்பிக்கை என்பது மிகப்பெரிய பச்சை துரோகம். அதை விட நம்பிக்கை துரோகம் ஒன்றும் இல்லை. தேர்தல் வாக்குறுதி என்பது உங்களுக்கு காலங்காலமாக விளையாட்டு மக்களை ஏமாற்றுகிற ஒரு அறிக்கை தான் அது. ஆனால் அதில் எதில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோட உயிரோட விளையாடுவதிலெல்லாம் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு மறுபடியும் அதை விளையாண்டுகிட்டே இருப்பீங்களா? அப்புறம் யாராச்சும் இறந்து போனால் அங்கே போய் நின்று அழுவீங்க. இதே நாடகத்தை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம்மா. ஒரு மாணவர் உங்களை எதிர்க்கிறாருன்னா உடனே அவரை கூட்டு வந்து உட்கார வச்சு அவர் நிகழ்ச்சியில் பேசிட்டா நீங்கள் வந்து அதை வேற சொல்கிறீங்க. ஒரு பக்குவம் உள்ளவர் என்னை எடுத்து பேசினா அவனை கூட்டு வந்து பேச வச்சுருக்கேன்ல, இது ஒரு அமைச்சர் சொல்கிறதுவா? இது ஒரு அமைச்சருக்கான லட்சணமா? இது அசிங்கமாக இல்லை? இந்த பக்கத்து வீடுக்காரன் ஒரு அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்னொரு வீட்டுக்காரனுக்கு சண்டை வந்தால் இவன் சொல்லுவான்ல, ஏ உனக்கு சண்டை வந்துச்சு நான் உனக்கு கூப்பிட்டு ஒரு நாள் டீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிற மாதிரி அவ்வளவுவா ஒரு ஒரு சிறு விளையாட்டு பிள்ளையாவாக இருப்பீங்க? அமைச்சர்னா என்ன, அதுக்கான பொறுப்பு அது தெரியுதா உங்களுக்கு? என்ன உறுதிமொழி எடுத்துருக்கீங்க? இந்த நிலையில் நீங்கள் வந்து இவ்வளவு ஒரு அறியாமையில் இருக்கிற நீங்கள் நீட்டுக்கு விலக்கு பெற்றுவீர்கள் என்று வேறு மக்கள் இன்னும் நம்புவாங்கன்னு நீ நினைக்காதீங்க. விஜயலட்சுமி சீமான் மீது அடுக்கடுக்கான புகார்கள் சொல்லிகிட்டே வராங்க, இதில் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன? அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு என்ன இருக்குது? குற்றச்சாட்டுனா அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னால் தான் அது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. ஒரே குற்றச்சாட்டை வேறு வேறு வகையில் சொன்னால் அது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு இல்லை. இவ்வளோ நேரம் நம்ம தேர்தலை பற்றி பேசணும், நாடாளுமன்ற தேர்தல் பற்றி இதுக்கு முன்னாடி கேள்விகள்லாம் கேட்டிங்கல்ல, அதோட ஒரு பாகம்தான் இந்த நாடகமும். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது, முன்கூட்டியே தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அது கூட்டணி பதற்றம் இருக்குது. நம்மளுடைய நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான இந்த தேர்தல் வந்து எவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கு இல்லையா? அதை வந்து மலினப்படுத்துவதற்காக, அதை வந்து திசை திருப்புவதற்காக மக்கள் யாருடைய குரலை கேட்கிறார்கள், யார் இங்கே உண்மையை மக்களிடம் உரக்க சொல்கிறாரோ அவருடைய குரல் விலையை நசுக்குவதற்காக இது திட்டமிட்டு நடக்கிற ஒரு ஏற்பாடு தான் என்பது மக்களுக்கும் புரிந்திருக்கிறது. அது இப்போ அண்மையில் யாரெல்லாம் அந்த பெண்மணியை அழைத்து வந்தார்களோ அவர்களுக்கு எதிராகவே அவர் காணொளி வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீரலட்சுமி என்ற பேர் வேறு, அந்த பேர் அதை சொல்ல வேறு கூச்சமாக இருக்குது. இது இப்படி ஒரு பேர் அதை வச்சுக்கிட்டு, இது தமிழர் முன்னேற்றப்படை வேற. தமிழர் முன்னேற்றப்படைன்ற நீண்ட காலமாக தமிழர் பெயரில் யாரெல்லாம் ஏமாத்தி வந்திருக்காங்கன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல, அதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்படி தமிழர் முன்னேற்றப்படைன்னா என்னவா இருக்கணும்? அப்போ தமிழருக்கு யார் பேசுகிறாரோ அவர் பக்கம் நிற்க வேண்டியது தானே அது கடமை. அவங்க இன்றைக்கி அந்த ஊடகவியலாளர் ஒருத்தரை கூட குறிப்பிட்டு கூட ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு, அவர் பெரிய தொந்தரவு செய்கிறாருன்னு. அப்போது இந்த வழக்கை நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னா உண்மையிலே காவல்துறை இந்த அம்மையார் குறிப்பிட்டிருக்கிற அந்த ஊடகவியலாளர் மீதும் முதல்ல வழக்கு போடணும். அவர் வந்து உளவியலாக டார்ச்சர் பண்ணுறாரு. உளவியல் மட்டும் இல்லை, அது வேறு என்ன விதமான டார்ச்சர் பண்ணாருன்னு நீங்கள் விசாரித்தா தான் தெரியும். அவர் அப்புறம் இவங்க அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு எதிராகவே அவங்க காணொலி போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்தவங்களுடைய நோக்கம், வர வைத்தவர்களுடைய நோக்கம் சிக்கிக்கிச்சு அப்படிங்கிறதுலேருந்து தான் உண்மை தெரியுது. இது ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலையும் இது தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வேறு வேறு ஒவ்வொருவருடைய கைப்பாவையாக இவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய நோக்கமே அவங்க பேசும்போதே அவங்கள்ட்ட ஒரு என்ன பெரிய ப்ளஸ்னா, அவங்க பேசுகிற ஆத்திரத்தில் அந்த மனநிலை பாதிப்பில் அவங்க தொடர்ந்து உண்மையை சொல்லிடுவாங்க. யார் தன்னை கூட்டு வந்தது, யார் இப்போ நமக்கு ஆதரவாக இருக்கிறது, யார் அதுக்கு எல்லாமே செய்கிறது, உறுதுணையாக இருக்கிறது, உதவி செய்வது, எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுவாங்க. அதுதான் இந்த கைவர்களுடைய பிரச்சனையாக இருக்குது. அவர்கள் என்னென்னா ஒவ்வொரு முறையும் அந்த அம்மா வாயாலேயே அம்பலப்பட்டு போய்விடுகிறார்கள். அது இந்த முறையும் நடந்திருக்குது. அதனால் இது உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் குரலாக ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருந்ததில்லை. பின்னால் இருந்து இயக்குபவர்கள் அல்லது அந்த அம்மையார், இதை விட பெரிய கொடுமைன்னு வச்சிங்களேன், அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த அம்மையாரை கொண்டு வந்து அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த தேர்தலுக்காகவே இதை செய்கிறாங்கள்ல, இதை விட ஒரு மோசமான அயோக்கியத்தனம் அயோக்கியர்கள் வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? அவங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்றே வச்சுக்கொள்ளுங்க. எந்த பாதிப்பு, அவங்களுடைய மனநிலை பாதிப்பு, குடும்ப நிலை பாதிப்பு, அக்காவோட உடல்நிலை, இப்படியான ஒரு நெருக்கடி நிலையில் இருக்கிறவங்கள, மனசிக்கல் இருக்கிறவங்களை கூட்டு வந்து நீங்கள் உங்களுக்கான கருவியாக பயன்படுத்துகிற நினைக்கிறது இருக்குல்ல, அப்போ உங்களுடைய தரம், உங்களுடைய என்ன, உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய என்ன சித்தாந்தம்,
எல்லாமே மிக கேவலமானது, இது ஒவ்வொரு முறையும் திராவிடம் இது போல கைகளை எடுக்கும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அதனால நீங்கள் சொன்ன கேள்வி, அந்த கேள்வி இந்த தொடக்கத்தில் இது ஒரு வார காலத்துக்கு முன்பு அதை தொடங்கும் போது இருந்த நிலையிலிருந்து அது உண்மை நிலையை நோக்கி நகர்ந்து விட்டது. இப்போது இன்னைக்கு இந்த நிலை, இப்போ நம்ம நேர்காணல் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்ல சொல்லி என்னை தொந்தரவு செய்கிறார்கள் என்றெல்லாம் அவர்களை பேச தொடங்கி விட்டார்கள். இதுதான் உண்மை, எப்போதுமே இதுதான் நடக்கும். அதனால் நீ எது ஆயுதமாக கொண்டு வரையோ அது ஆயுதம் உனக்கு எதிராகவே திரும்பும் அப்படிங்கிறது தான் இங்கே நடக்குது. அதனால் இது நிச்சயமாக இது தேர்தல் நேரத்து நாடகம் என்பதை தவிர இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இவ்வளவு அரசு குறித்த கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கங்கள் கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.